நெல்லை மாவட்ட தோழர்கள் என்னை கவியரங்கில் போட்டுவிட்டு வேறொரு முக்கியமான பணியை கொடுத்தார்கள். உண்மையிலேயே மாமேதை லெனின் உலகத்தில் உள்ள முதலாளித்துவத்தை மட்டுமல்ல, நிலப்பிரபுத்துவத்தை மட்டுமல்ல, சங்கிகள் வரை மட்டும் அவர் வந்து பாதிக்கலை. ரெண்டு நாளாக எங்களை ரொம்ப சோதிச்சார். தோழர் லெனினுடைய அந்த திறப்பு உலகுக்கான ஒரு திரையை நாங்கள் வடிவமைப்பதற்கு படாத பாடுபட்டோம். அவ்வளவு ஒரு வீரியமிக்க ஒரு தலைவன். எனவே இந்த கவியரங்கிலே சங்கிகளை நார் நாராக கிழித்து தொங்க விடும் என்றது வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தோழர் லெனினுடைய இந்த சிலை திறப்பு விழாவிலே அவருக்கு ஒரு மரியாதை செய்வதன் மூலமாக ஒரு சின்ன கவிதையை மட்டும் வாசித்து விட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். லெனின் பூகோளத்தின் திசைகளை திருத்தி அமைத்த சூறாவளி. லெனின் நிலப்பிரபுத்துவத்துக்கு சவக்குழி தோண்டிய பேரலை. லெனின் முதலாளித்துவ சுரண்டலை சுட்டு பொசுக்கிய செஞ்சூரியன். லெனின் பாட்டாளி வர்க்க சேனையின் கம்பீர கைவாள். லெனின் மார்க்சிய அடிச்சுவட்டின் மேலெழுந்த சமதர்ம சுடரொளி. லெனின் என்பது பெயரல்ல, மனிதகுலத்தின் விடுதலை. லெனினை வாசித்தால் நரம்பு மண்டலங்களில் வர்க்க உணர்ச்சி பிரவாகம் எடுக்கும். லெனினை சுவாசித்தால் இரத்த நாளங்களில் விடுதலை வேட்கை வீறுகொண்டெழும். லெனின் என்ற காட்டாற்று வெள்ளம் ருசியாவை கலத்து போட்டபோது சோவியத் ரஷ்யா மலர்ந்தது. முக்கால் நூற்றாண்டு காலம் மண்ணில் சொர்க்கம் கண்டது. நீக்கமர எங்கும் நிறைந்து நின்றவரின் சொர்க்கம் நரகமான ஒரு அகாலத்தில் அன்று சோவியத் ரஷ்யாவில் துவக்கினார்கள் அலையாய் எழுந்தவரின் சிலையை வீழ்த்துவதை. அது தத்துவ குறைபாட்டின் முட்டாள்தனம். நேற்று திரிபுராவில் சாய்த்தார்கள் தேசம் தாண்டி நெருப்பாய் பற்றியவரின் சிற்பச் சொரூபத்தை. இது பார்ப்பனிய மேட்டிமையின் தற்குறித்தனம். இதோ இன்று நெல்லையில் எழுகிறார் உலகை உய்விக்க வந்த தோழர் லெனின். நெல்லையின் சுற்றுலா தலங்களில் இனி இந்த வளாகமும் மாறும். பாருங்கள் மூடர்களே, பாருங்கள் மூடர்களே, வெட்ட வெட்ட துளிர்க்கும் விருச்சமாய் நீ வீழ்த்த வீழ்த்த முளைத்து கொண்டே இருப்பார் எங்கள் தோழன் லெனின். கேளுங்கள் மூடர்களே, லெனின் என்பது பெயரல்ல, லெனின் என்றால் சூறாவளி, லெனின் என்றால் பேரலை, லெனின் என்றால் செஞ்சூரியன், லெனின் என்றால் கைவாள், லெனின் என்றால் சுடரொளி, லெனின் என்றால் விடுதலை, லெனின் என்றால் மார்க்சிய தத்துவம். நன்றி.